ஒருவேளை இந்த டைம்ல பாக்குறவங்க யாராவது நான் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாமா ஆகணும், எனக்கு வந்து குழந்தை வந்து ஃபார்முலாவில் குடிச்சிட்டு இருக்காங்க, நான் அவங்கள வந்து என்னோட தாய்ப்பாலே குடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அந்த வாங்கிக்கிறது பெஸ்ட் பெஸ்ட். ஹாய் ஹலோ, வணக்க மக்களே, வெல்கம் டு தமிழ் விலாக். இது தமிழோட விலாக், ஹாப்பி ஹோம், ஹெல்தி மீல், கொஞ்சம் கார்டனிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பேரண்டிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரஸ்ட் பம்பிங் டிப் தான் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா என்னென்ன பம்பு யார் யாருக்கு சூட் ஆகும், யார் எந்த பம்ப் வாங்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஒன் வீக்கில் பார்த்துட்டேன், எல்லோரும் சிஸ்டர் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த மிடில் ஆஃப் ஃப்ளக்ஸின்னு நினைக்கிறேன் சம் 14,000 அரௌண்ட் அது அது போட்டிருந்தீங்க, அதனால் நாங்கள் அதை வாங்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து யார் எதை வாங்கணும்னு இருக்குது, ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரே பம்பே செட் ஆகாது. ஸோ யார் யார் என்னென்ன பம்பு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பம்பு செட் ஆகும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஒருவேளை இது உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ இருந்தால் வெல்கம் டு தமிழ் விலாக், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹேவ் ஃபன், லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். பம்பில் வந்து எலக்ட்ரிக் மேனுவல் ரெண்டு இருக்குது இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். மேனுவல் பம்ப் இருக்குது, எலக்ட்ரிக் பம்ப் இருக்குது. இப்போ ஆனால் அந்த எலக்ட்ரிக் பம்ப்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் கிரேடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ட்ராவல் அப்போ எங்கேயாவது போகிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணுற ஹேண்டி எல்லா எலக்ட்ரிக் பம்ப்ஸ் இருக்குது. அது போக சிங்கிள் எலக்ட்ரிக் இருக்குது, சரியா? அந்த மூணு டைப் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குது. நம்ம சொல்கிற அந்த எலக்ட்ரிக் பம்ப்ஸில் ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்ப் அப்படின்னா என்னென்னா, இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இப்போ செலபிளில் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை வந்து நீங்கள் அமேசான்லேயோ பார்க்குறதுல ஹாஸ்பிட்டல் கிரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. போட்டிருந்தா அது உடனே ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்ப் கிடையாது, ஓகேவா? இன்சூரன்ஸில் இதெல்லாம் கவர் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இன்சூரன்ஸில் கவர் ஆகலை எந்த பம்பும், ஓகேவா? அதனால் அவங்க பேருக்கு ஹாஸ்பிட்டல் கிரேட் அப்படின்னு போட்டு 2,000 ரூபாய்க்கு ஒரு பம்ப் போட்டிருக்காங்கன்னா அது ஹாஸ்பிட்டல் கிரேட் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்ப்ஸ் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸ்பெக்ட்ரா S1 S2 ஓகேவா, அதிலே ஹேண்டி பம்ப்ஸ் இருக்குது. ஸோ S1 S2 அப்புறம் வந்து S2+ன்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மூணு ஹாஸ்பிட்டல் கிரேடு. அப்புறம் பம்பபிள்ஸ்னு ஒரு பம்ப் இருக்குது, அதுவும் வந்து ஹாஸ்பிட்டல் கிரேட். அப்புறம் மெடலா சொனாட்டா, அது வந்து ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்ப்பு. மெடலா சிம்ஃபனின்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்ப். இது போக லான்சினோவில் ஸ்மார்ட் பம்ப்னு ஒன்று இருக்கும், அதுவும் ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்ப். இது எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் ஆகும். ஒருவேளை வந்து நீங்கள் அதர் தென் இந்தியா இருக்கீங்க, வெளில இருக்கீங்கன்னா இதில் எதை வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணணும்னா, அந்த டிஸ்பிளே மானிட்டரில் நம்ம எவ்வளோ நேரம் பம்ப் பண்ண போகிறோம், அந்த டைம் இன்டர்வல் வருதான்னு பாருங்கள், ஓகேவா? வெறும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான பம்பை செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே டபுள் எலக்ட்ரிக்கு, ஓகேவா? இப்போ அது போக வந்து ஹேண்டி பம்ப்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்ப் இருக்குல்ல, இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூஎவர் என்ன சொல்கிறது, எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாமான்னா இருக்கணும், எனக்கு வந்து குழந்தைக்கு வந்து பால் பத்தலை, அதனால் நான் பம்ப் பண்ணி பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மில்கை, அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்பை தான் சூஸ் பண்ணணும், சரியா? இப்போ யாருக்கெல்லாம் வந்து அடுத்தது யாருக்கெல்லாம் வந்து இந்த ட்ராவல் பாரியான பம்ப் தேவைப்படும் அப்படின்னா, ஒர்க்கிங் மாம்ஸ், அதாவது நான் 9 மந்த்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் நான் வந்து வேலைக்கு போயிடுவேன், ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஸோ அப்போ நான் பம்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு குழந்தைக்கு எனக்கு பம்ப் வேணும். அதாவது இவங்களுக்கு ஃபீடிங் பிரச்சனையே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இவங்க எக்ஸ்ட்ராவாக மில்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு தான் வந்து இந்த ஹேண்டி பம்ப்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 14,000 ரூபாய்க்கு ஒரு பம்ப் இருந்தது, இந்த ஒரு மெடலா பம்பின் ஸ்டைல்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் சின்னதாக இருக்கும் ஹேண்டியாக, அதில் வந்து எத்தனை மினிட்ஸ்க்கு பம்ப் பண்ணுறோம்லாம் வராது, வெறும் ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் மட்டும் இருக்கும், ஓகேவா? அதில் நிறையா வந்து எக்ஸ்ப்ரெஷன் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்காது, நிறையா வந்து லெவல்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பம்பை வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? அடுத்தது இப்போ அந்த இவங்கள் இந்த மாதிரி ஒர்க்கிங் மாம்ஸ், அவங்களுக்கு சக்ஷன் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, அவங்களுக்கு லீவ் இல்லை, அதனால் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க அப்படிங்கிறவங்க தான் இதை யூஸ் பண்ணோம். இன்னொன்று, எங்கேயாவது திடீர்னு நம்ம ட்ராவல் போகிறோம், இப்போ வெளியிலலாம் பஸ்லலாம் வந்து நான் கொடுக்க முடியாது, ஸோ அந்த டைமில் நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டில் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உள்ளவங்க, அதாவது இந்த மாதிரி சக்ஷன் பிரச்சனையே இல்லை, குழந்தை எங்கிட்டே பால் குடிச்சிருது அப்படிங்கிறவங்க என்னைக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரியான டபுள் எலக்ட்ரிக், சரியா? இது போக சிங்கிள் எலக்ட்ரிக் பம்ப் யார் யாரெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா,
யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ அவங்க ஃபீட் பண்ணுறாங்க. சிலர் என்னன்னா வந்து நைட்டு வந்து குழந்தை அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் சக்ஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது சரியா, ஆனால் என்னன்னா அவங்களால ப்ரொலாங்காக தூங்க முடியாது. ஸோ அப்படி உள்ளவங்க முன்னாடியே பம்ப் அடி வச்சுட்டா வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் நைட் அந்த 1 o'clock வேலையிலே ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அந்த ஒரு வேலைக்கு மட்டும் இவங்க முன்னாடியே பம்ப் பண்ணி வச்சதை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சிங்கிள் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம்ஸ், ஒர்க்கிங் மாம்ஸ், இல்லை வந்து நைட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதனால நான் கொடுக்குறேங்கிறவங்க சிங்கிள் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணலாம். மேனுவல் பம்ப் யார் யார் வச்சுக்கலான்னா, இப்போ வந்து நம்ம டெலிவரிக்கு போகிறோம், இன்னும் நமக்கு குழந்தை பிறக்கலை சரியா, ஆனால் குழந்தை நம்மள்ட்ட குடிக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஓகேவா. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மேனுவல் பம்ப் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இன்னொன்று, நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, இல்லை வேற எங்கேயோ உங்களோட ஃபஸ்ட்டு டெலிவரினா குழந்தை உங்கள்ட்ட குடிக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அதை விட ரொம்ப முக்கியமாக ஹஸ்பண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்லிட்டுறாங்கன்னா, அப்பா அச்சோ அம்மா கண்ணு நீ நான் நீ வந்து லேபரில் ரொம்ப நேரம் இருந்திருக்கேன், அதனால் நீ கொஞ்சம் நேரம் தூங்கு பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து அதில் பால் கட்டிடுது ஓகேவா. ஸோ அப்படி நம்ம தூங்கக்கூடாது. ஸோ நான் அதை தனியாக போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா அந்த கேஸ் நான் இப்போ ஒரு 2-3 நாளாக நிறைய பேரை பார்க்குறேன் அதனால் அதை சொல்கிறேன். ஸோ இந்த மேனுவல் பம்ப் யார் வச்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு போகிறவங்க மேனுவல் பம்ப் எடுத்துகிட்டு போகணும். எதுக்குன்னா, டெலிவரி முடித்தோன்னா சமயத்தில் குழந்தை நம்மள்ட்ட குடிக்காமல் போகலாம், இல்லை நம்ம வந்து ஏர்லி டெலிவரிக்கு முன்னாடியே நம்ம லேபருக்கு போகுமா இருக்கும் சடனாக, அப்போ வந்து குழந்தைய ஒரு 2 நாள் இன்குபேட்டரில் வைப்பாங்க, நம்மளை வந்து பாலை எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க, கறந்து கொடுக்க சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம வீடியோஸ் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சிரிஞ்சை போட்டு எடுக்க சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இருக்க அந்த டைமுக்கு ஹேண்டியாக ஒரு மேனுவல் பம்ப் வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ அதுக்கு தான் அந்த மேனுவல் பம்ப். இன்னொன்று, குழந்தை வந்து யூஸ்வலாக உங்கள்ட்ட சக் பண்ணியே கூட குடிக்குமா இருக்கும், ஆனால் சிலருக்கு எப்படி இருக்குன்னா, மொதல் 1 வாரத்துக்குள்ளே வந்து என்ன பால் அவ்வளோ குழந்தை குடிக்காதனால பால் கட்டிக்கும். அப்படி கட்டாமல் அந்த கட்டுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வந்து குழந்தை குடித்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு ஃபீடுக்கும் பம்ப் பண்ணோன்னா மேபி பால் கட்டாமல் நம்ம தப்பிச்சிடலாம். இல்லை நமக்கு பால் குறைச்சலாக வருதுனாலும் நம்ம அப்படி எக்ஸ்ட்ராவாக பம்ப் பண்ணுறதுனால ஈச் சைட் 15 மினிட்ஸ் பம்ப் பண்ணும் ஆஃப்டர் பேபிஸ் எவ்ரி ஃபீடு இன் மேனுவல் பம்ப். நான் சொல்கிறது இந்த 1st 7 days சரியா. அப்படி பண்ணும்போது நெக்ஸ்ட்டு 2nd week 3rd week நமக்கு ஃபுல்லாக பால் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ அந்த டைம் பீரியடுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது போக இப்போ வீட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நமக்கு வந்து குழந்தை நம்மக்கிட்டே குடிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், சமயத்தில் குழந்தைக்கு ஊசி போடுவோம், குழந்தைக்கு ஜுரம் வரும், இல்லை வந்து நமக்கு சளி பிடிக்கும், அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு பால் கட்டும். அப்படி பால் கட்டுற சமயத்தில் அப்போ போய் ஒரு துண்டை எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு உருட்டாமல் இந்த மாதிரி ஒரு பம்ப் இருந்ததுன்னா, ஒரு டூத் ப்ரஷ் மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் தான் அது, அதை வச்சு நம்ம வந்து பம்ப் பண்ணி பால் எடுத்துடலாம். ஸோ இன்னென்ன பம்பு தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் இந்த வீடியோ ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள் சரியா. ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட் கேட்குறீங்க, தப்பான மிஷினை போய் வாங்கிடுறீங்க. இன்னொன்று, நமக்கு ஹாஸ்பிட்டல் கிரேடு தானா, ஆனால் அது வந்து அவ்வளோ ரேட்டு போகுது, நிறைய ரேட் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆப்டிமமாக இருக்கிறது வந்து லான்சினோ ப்ரோ சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் UBuy.in ஓகேவா, நான் அதை வந்து அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்து லான்சினோ ப்ரோ சிக்னேச்சர் அதோடய டெக்ஸ்ட்டும் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், அதை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அது வந்து ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் தட்ஸ் அன் ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்ப். ஆனால் என்னென்னா, அது வந்து ஒரு 1 இயர் 2 இயர்க்கு முன்னாடி போட்டது, அதுலேயே நிறைய அட்வான்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ லான்சினோ ஸ்மார்ட் பம்ப்லாம் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு இப்போ போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த டைமில் பார்க்குறவங்க யாராவது, நான் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாமாகணும், எனக்கு வந்து குழந்தை வந்து ஃபார்முலா வில் குடிச்சிட்ருக்காங்க, நான் அவங்கள வந்து என்னோடய தாய்ப்பாலை குடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த வாங்கிக்கிறது பெஸ்ட் ஓகேவா. இன்னொன்று, நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது, நான் வந்து மிடில் கிளாஸு அதனால வந்து எங்களால் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போயிட்டு டபுள் எலக்ட்ரிக் வாங்க முடியாது, அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க சிங்கிள் எலக்ட்ரிக் வாங்கினா போதும் அப்படின்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிங்கிள் எலக்ட்ரிக் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கான டைம் குறைஞ்சிருச்சு. இப்போ டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு ஆடட் டைம் போயிட்டுருக்கு. இப்போ குழந்தை ஒரு நாளைக்கு 10-11 தடவை தான் பால் குடிக்கும். இப்போ 11 தடவை பால் குடிக்கிறதுக்கும் நம்ம பம்ப் பண்ணி எடுத்த பாலை கொடுக்கணும், நம்ம கொடுக்குறோம் இல்லை அம்மா கொடுக்குறாங்க, எப்படியா இருந்தாலும் டபுள் வேலை ஓகேவா. தலையை சுற்றி தான் நம்ம மூக்கை தொடுறோம். இதில் நீங்கள் சிங்கிள் எலக்ட்ரிக் வேற யூஸ் பண்ணிங்கன்னா
சைடுக்கும் தனித்தனியாக போக ஒரு ஒரு டபுள் எலக்ட்ரிக்கில் நம்ம வந்து ஒரு 20 லேருந்து 25 நிமிஷம் பம்ப் பண்ண போகிறோம்னா, சிங்கிள் எலக்ட்ரிக்கில் நீங்கள் ஒரு செஷனாக 40 நிமிஷம் பண்ணுவோம் இல்லையா, ரெண்டு சைடுக்கும் 20-20 நிமிஷம். அப்போ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ டைம் அதில் வேஸ்ட் ஆகும்? ஸோ அவ்வளோ டைம் உங்கள்கிட்ட இருக்கானா இல்லை? ஓகேவா, நம்ம கல்யாணத்துக்கான செலவு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பண்ணியிருப்போம், இந்த டெலிவரிக்கு எவ்வளவோ செலவாயிருக்கும். ஓகேவா, ஒருவேளை ஏதாவது காம்ப்ளிகேஷன் போயிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும்? அதெல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சு வந்திருக்கோம். நமக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி டென்ஷன் இல்லாமல் பண்ண பாருங்கள். நான் வந்து உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸும் இப்போ நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் அதே மாதிரி எத்தனையோ சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா ப்ரெஸ் பம்பிங்க்கு. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா அந்த எக்ஸ்ப்ளோரிங் நாலேஜும் நீங்கள் அப்படியே கொண்டு போய் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு வாரத்தை தான் அவங்கள்ட்ட கேட்பீங்க, அவங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இருக்காது. ஓகேவா, அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு அது தெரியாது அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஒன்று கேட்டோம்னா அவங்க அப்படி சொன்னோன்னே இல்லை அவங்க வேணான்ட்டாங்க அப்படின்னு நீங்களாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதிங்க, சரியா? ஸோ அதனால் எப்போவும் டு த ப்ராம்ப்ட், இஃப் யூஆர் ட்ரைங் ஃபார் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங், கோ வித் டபுள் எலக்ட்ரிக் பம்ப். ஒருவேளை டபுள் எலக்ட்ரிக் முடியலன்னா சிங்கிள் எலக்ட்ரிக் வாங்கிக்கோங்க, அதுவும் இல்லைனா ஒஸ்ட் கேஸ்க்கு அட்லீஸ்ட் மேனுவலாவது வச்சு பம்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக ஜம்முன்னு இருக்கணும். பை, சீ யூ சூன்.